வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய இட்லி பொடி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க, நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1.5 கப் அளவுக்கு முழு உளுந்து வந்து எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இதை நல்லா இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பிலே 1/2 கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. இதை அப்படியே அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லா ஐட்டத்தையுமே பார்த்திங்கனாக்கா நான் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுவேன். இதில் துளி அளவு கூட நான் ஆயில் சேர்க்குறது இல்லைங்க. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா பூண்டு ஒரு 10-15 பல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உரலில் போட்டு இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு நம்ம அதை வந்து அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 15-16 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கோங்க, இது உடம்புக்கு நல்லதுங்க. இதேமே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அந்த கருவேப்பிலெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா பொருளுமே நல்லா ஆறிடுச்சுங்க. இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கோர்ஸ் போட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி பொடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.